ஒன்றிய அரசு எவ்வித நிதியும் ஒதுக்க மாட்டார்கள். அப்படி ஒதுக்க நினைத்தாலும் கூட நான் விடமாட்டேசியது உண்மை என்று சொன்னால் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஆனால் மாநிலத்துக்கு எவ்வித நிதிகளை நான் ஒதுக்க மாட்டேன் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. இந்த கட்டுப்பாடு முதலில் விதித்து விட்டால் இதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக தன்னை வாழ்வாதாரத்தை செம்மையாக மேம்படுத்தி விடலாம். பெரியாரங்க உரிமையாளராகட்டும் யாரும் எவ்வித பாதிப்பில் ஏற்படாதவாறு விரைவில் அதற்கான தீர்வை முதல்வர் அவர்கள் கொண்டு வருவார்கள். சார் வணக்கம் சார். அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய உறவுமுறைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு கொடுக்க எந்த சலுகையும் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு செய்தி பரவிட்டிருக்கு. அது முற்றிலும் உண்மையா அந்த செய்தி? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அவர் சொல்லியதாக, அதாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டியில் இருக்கும் வரை ஒன்றிய அரசு எவ்வித நிதியும் ஒதுக்க மாட்டார்கள், அப்படி ஒதுக்க நினைத்தாலும் கூட நான் விடமாட்டேன் என்று ஒரு தனியார் இணையதள தொலைக்காட்சியினுடைய அந்த லோகோவில் இவர் பேசியதாக தொடர்ந்து சமூக வலைத்தளம் 2 நாட்களாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. காரணம் ஏன் அவர் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் சொல்லியிருப்பார் என்று ஒரு சாரை நம்புகிறார் என்று பார்த்தால், இவர் மாநில தலைவராக பதவியேற்றதிலிருந்து, அதாவது சின்ன சங்கி என்று சொல்வார், அது சின்ன சங்கி சொல்வது நான் தவறாக நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவரே மேடையில் இருந்தபோது அவருடைய பொறுப்பாளர் பேசியது அவர் ரசித்து பேசினார்கள். அதை வைத்து நான் சொல்லுகிறேன். அவர் மீது விமர்சனம் வைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, சொல்லுகிறேன். அப்போது அண்ணாமலை அவர்கள் எண்ணி 6 மாதங்களுக்குள் தமிழகத்தில் கூட பத்திரிகை குறிப்பாக ஊடகத்தினை நான் எனது கண்ட்ரோலில் கொண்டு வருவேன், எனக்கு கீழ் கொண்டு வருவேன் என்று அவர் தனித்துவமாக ஒரு தலைகணம் பேச்சு போல் அவர் பேசியதை அத்துணை ஊடகத்திலையும் அதிகாரப்பூர்வமாக நாம் வந்த செய்தியை பார்த்துருக்கிறோம். அதை வைத்து தான் இவர் இதுவும் பேசியிருப்பார் என்று மக்கள் ஒரு சாரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை என்று சொன்னால், பேசியது உண்மை என்று சொன்னால் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. என்று சொன்னால் ஒன்றியத்தில் இயங்கக்கூடிய மாநிலம் தமிழகம், அப்போ மாநிலங்களும் சேர்ந்து தான் ஒரு ஒன்றியம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 1000 கோடிகளை கொட்டி குவித்து தான் இந்த மாநில அரசு ஒன்றிய அரசு கொடுக்கிறது வரி என்கின்ற அந்த இது தோரணி. அப்போது இந்த வரிகளெல்லாம் 1000 கோடிகளை கொட்டி கொடுக்கின்ற போது அதை செம்மனை வாங்கி கொண்டு, ஆனால் மாநிலத்துக்கு எவ்வித நிதிகளை நான் ஒதுக்க மாட்டேன் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. இதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய வகையிலே அண்ணாமலை அவருடைய பேச்சு உண்மை என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அண்ணாமலை அவர்கள் பேசியது மிகப்பெரிய தவறு, பேசவில்லை, இது ஒரு பொய்யான பதிப்பு என்று சொன்னால் அந்த பதிப்பை வெளியிட்டவர்களுக்கு நான் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து திரையரங்கங்களில் 50% இருக்கைகளுடன் சேர்ந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இன்னும் திரையரங்குகள் திறப்பதுக்குண்டான சாத்தியக்கூறே இன்னும் எதுவுமே தெரியல. இதனால் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திரையரங்கு உரிமையாளர்கள் அதிருப்தியில் இருப்பது என்பது அது ஏற்புடையதல்ல. ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 1-3 மாத காலம்தான் ஆகிறது ஏறக்குரிய. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி கட்டியிலே அமர்ந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு மக்கள் மீது ஒரு சோகத்தை, மக்கள் மீது மிகப்பெரிய பேரிழப்பை திணித்து விட்டு சென்ற ஆட்சியாளர்கள் மீது இவர்கள் அதிருப்தியில் இருந்தால் அதில் ஒரு முகாந்திரம் இருக்கும். வந்து 3.5 மாதங்கள் தான் ஆகிறது. அந்த 3.5 மாத காலத்திலே கொரோனா எந்த அளவுக்கு ஒரு 4-50,000 வரை தொட்டு கொண்டிருந்து அவர் ஆட்சி கட்டியில் அமர்ந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி வியூகத்தை வகுத்து எப்படி குறைத்தால் என்று மக்கள் அறிவார்கள், உங்களை போன்ற ஊடகவியலாளர் அறிவீர்கள். ஆகவே அதிருப்தி என்பதெல்லாம் பொய்யான ஒரு கட்டுக்கதை தான். ஏனென்று சொன்னால் புதுச்சேரி நீங்கள் கணக்கில் எடுத்தால் அங்கே மக்கள் தொகை மிகவும் குறைவு, ஆனால் இங்கே அப்படி அல்ல. 8 கோடி மக்கள் இருக்கலை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதையும் இதையும் சேர்த்து பேசுவது என்பது இதுவும் ஏற்புடையதல்ல. ஆகவே எல்லா தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளும் எல்லா விதத்திலும் செய்யக்கூடிய தொழிலாளிகளும் எவ்வித பாதிப்பும் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த 3 மலை முதலிலே கட்டுப்பாடுகளே ஒரு குறைந்த அளவுக்கு விதித்தால் அங்கே கொரோனா தொட்டு என்பது ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்துவிடும். அதற்கு பிறகு மக்கள் எளிமையான முறையிலே, குறிப்பாக எதேச்சன முறையிலே அவர்கள் தள்ள தள்ள தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் தன்னுடைய பணியை செம்மனை செய்யலாம். ஏற்கனவே நிதி சுமையில் ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த கட்டுப்பாடு முதலிலே விதித்து விட்டால் இதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை செம்மையாக மேம்படுத்தி விடலாம் என்பதற்காக
தமிழ்நாட்டுடைய மக்கள் தலைவர் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இது தள்ளி தெளிவாக வியூகத்தை வகுத்து கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் தான் அந்த பாதையை வகுத்திருக்கிறார்கள். ஆகவே இதில் மக்களும் யாரும் அதிர்ப்பில் இல்லை. குறிப்பாக நீங்கள் சொல்வது போல் திரையரங்க உரிமையாளர் யாரும் அதிர்ப்பில் இல்லை. வேண்டுமென கோரிக்கை வைப்பார்கள், ஏற்கனவே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அது கோரிக்கை வைப்பார்கள். அந்த கோரிக்கை பரிசீலனை செய்து வியாபாரிகள் ஆகட்டும் மற்ற தொழிற்சாலை முதலாளி ஆகட்டும், குறிப்பாக நீங்கள் சொல்வது போல் திரையரங்கு உரிமையாளர் ஆகட்டும், யாரும் எவ்வித பாதிப்பில் ஏற்படாதவாறு விரைவில் அதற்கான தீர்வை முதல்வர் அவர்கள் கொண்டு வருவார்கள். அந்த தீர்வை கொண்டு வரும்போது அத்தனை தரப்பு மக்களும் வரவேற்கக்கூடிய வகையில் தான் அமையும். இதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் கிடையாது, இல்லை சந்தேகப்படுவதற்கு எவ்வித வாய்ப்புகளும் இல்லை என்பதுதான் எங்களை போன்றோட கருத்து. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றிகள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.